வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து தூதுவள கீரை பற்றின நன்மைகள் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலி, தொண்டை புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இயற்கையாக குணமாக வந்து இந்த தூதுவளை வந்து சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க. அப்புறம் சூப் வச்சு குடிக்கலாம், ரசம் வச்சு செய்யலாம். இப்போ வந்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு வாரமாக வந்து குட் நைட்டு யூஸ் பண்ணி நல்ல நெஞ்சு சளி, தொண்டை வலி, தொண்டையில் வாயிலெல்லாம் புண்ணாயிருச்சு. அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு மெடிசன்ஸ் வந்து வாங்காமல் இந்த மாதிரி இயற்கையாக, இது எந்த மருந்துமே போடாமல் விளையிற ஒரே கீரை எதுனா இது தூதுவளை கீரை தான். இதோட இது பார்த்திங்கன்னா இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும். இதில் இது வந்து இந்த இலையை மட்டும் கட் பண்ணி இதை தலையெல்லாம் அலாசி சட்னி அரைக்கலாம், ரசம் வைக்கலாம், சூப் வச்சும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்து, இயற்கையானது, நம்மளோட ரத்தத்தை போய் இது வந்து நல்லா சுத்திகரிக்கும். குழந்தைங்களுக்கும் சளியாக இருக்குது, ரொம்ப காய்ச்சல் அந்த மாதிரி நேரத்துலையும் கண்டிப்பாக இது வந்து அரைச்சி பெரியவங்க, பாட்டி வயசில், வீட்டில் அம்மா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா இயற்கையாக அந்த காலத்துலேயே வந்து மருந்து கடைக்கெல்லாம் போகாமல், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இதை தான் வந்து செஞ்சு தருவாங்க. இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம பாரம்பரிய உணவு, பாரம்பரிய கீரை, இலத்தலை எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு வரோம். அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியறதில்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் தெரியறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் இது தான் வந்து தூதுவளை கீரை, இதோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும், இதோட காய் வந்து இந்த மாதிரி இருக்கும், சுண்டக்காய் மாதிரியே இருக்கும், இது நல்லா ரெட் கலராக பழுக்கும். இந்த காயும் சேர்த்து அரைச்சி கூட நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது விதை வேணும்னா இது வந்து பழுத்து இதை நம்ம ஒரு வீட்டில் ஒரு மண் தொட்டியில் போட்டு வைக்குவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க, வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூதுவளை செடி வச்சுருப்பாங்க, ஓமவல்லி அல்லது கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம் அந்த இலையை வச்சுருப்பாங்க, அப்புறம் வெத்தலை கொடி இருக்கும். இது மூணுமே வந்து நல்லா சளிக்கு வந்து கேட்கும். இப்போ இந்த தூதுவளையோட மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு தக்காளி, நாலஞ்சு பூண்டு, ஒரு அஞ்சு பல் வெங்காயம், இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த இலையை வந்து அலாசிட்டு அரைச்சி அதோடு சேர்த்து அரைச்சி சட்னியை கூட சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அதையே தான் கொதிக்க வச்சோம்னா ரசம், சூப்பு இந்த மாதிரி செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போகாமல் வீட்டில் இருக்கிற இலை, செடி, கொடியை வச்சு நம்ம உடம்பு வந்து சரி பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து கட்டாயம் இந்த சட்னியோ இல்லை இதில் ரசமோ இல்லாட்டி இது சூப்போ வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த தூதுவளையோட சத்து வந்து எப்போவுமே நம்ம உடம்பு ரத்தத்தில் வந்து இருக்கும். ரொம்ப சளி வருது, காய்ச்சல் வருதுன்னா அப்போ இந்த தூதுவளை வந்து பிளட்டுலேருந்து எதிர்ப்பு சக்தியாக மாறி நமக்கு வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ யாருமே யாருக்கும் இது சொல்கிறதில்ல, தகவல் தெரியறதில்ல, அதனால் சுகரு அந்த மாதிரி கூட வராது. நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு மெடிசன் உள்ள ஒரு செடி. கண்டிப்பாக இது கிடச்சா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் மண் எடுத்து போட்டு கண்டிப்பாக இந்த செடி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரம் வாரம் இது பார்க்கும்போதெல்லாம் இந்த தூதுவளை சட்னி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, மாவில் கூட நீங்கள் தோசை மாவு இருக்கு இல்லைங்களா அதோட கூட இந்த தூதுவளை இலை பத்து இலை வந்து அரைச்சி தோசையை கூட ஊற்றி சாப்பிட்லாம். அதான் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் யூஸ் பண்ணணும், ரொம்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா சூடு பிடிச்சிக்கும். அதனால் அளவாக வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 20 வேலை, 10 ஒரு 20 வேலைங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு வந்து போதுமானது. ஒரு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது அப்படின்னு நல்லா இருக்கிற நேரத்துலையும் இது சாப்பிட்டு வச்சோம்னா ரொம்ப ஹெவி கோல்டு, ரொம்ப ஹெவி ஃபீவர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கூட இது சொல்லுவாங்க, இந்த உங்களுக்கு நான் அங்கே ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம், எனக்கு வந்து இந்த இலை வந்து கிடைக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருத்துவம் கடை இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு இந்த மாதிரி தூதுவளை பொடி கொடுங்க, இலையோட பொடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. அது சும்மா வெறுமனே நம்ம தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் கலக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். இல்லை அந்த பொடியை வச்சு கூட நீங்கள் ரசப்பொடி மாதிரி ரசம் செய்யலாம். தூதுவளை ரசம் செஞ்சு அந்த தூதுவளை பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி தரலாம், சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம். ஏதோ ஒரு வகையில்
சேர்த்துக்கணும். அப்புறம் வெத்தலை வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது விருந்துக்கு போனால் மட்டும்தான் வெத்தலை சாப்பிடுவோம். எப்போவுமே வந்து வெத்தலை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கும் சரி எதுக்கும் சரி அந்த வெத்தலையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, நல்லா டைஜஷன் ஆகும், ஜீரண உறுப்பெல்லாம் ரெடி ஆயிடும், சூப்பராக இருக்கும். வெத்தலை பார்க்க போகிறத விட வெறும் வெத்தலையும் ஸ்வீட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். வீட்டில் எப்போவுமே இந்த ஒரு மூணு செடி கட்டாயம் வச்சுருப்பாங்க பெரியவங்க. ஓமவல்லி, கற்பூரவல்லி இதெல்லாம் செடி வீட்டில் நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். மாடித்தோட்டம் அது இதுன்னு இப்போ நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் வந்து வந்திருக்குது. என்ன கொஞ்சம் டைமிங் ஒதுக்கிறதுல, ரிஸ்க் எடுக்கிறதுல, அதனால் நமக்கு வேலை வேலைன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஜாப் பார்க்கறதுனால நம்மளால் முடியறதில்ல. வயசான பாட்டிங்களுக்கும் அவங்களாலையும் கை கால் வலி, மூட்டு வலி, சுகர்னு சொல்லி ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவங்க ஹெல்த் ரீதியாக ரொம்ப இதாகிடுறாங்க. இப்போ வர்ற சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப விஷமாக மாறிட்டுருக்குது. இது பழைய காலத்துக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து முழுசாக திரும்பணும். அதாவது ராகி, களி, கம்மங்கூழ், திணை, வரகு, குதிரைவாளின்னு திரும்பினாதான் பல வியாதிகளிலிருந்து நம்ம மனித இனத்தை வந்து காப்பாற்ற முடியும். குழந்தைங்க முதல் கொண்டு என்னென்னா என்ன நோய் வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி நிறைய புது புதுமான நோய். அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் நம்ம டாக்டர்கிட்டேயும் பேஷண்ட்ஸாக நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது. பல ஹாஸ்பிட்டல் வந்து மாற்றி மாற்றி நம்ம ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸ்கேனு, பிளட் ரிப்போர்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அது இதுன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டத்தில் தான் நம்மளோட இது போயிட்டுருக்குது. அது மாறணும்னா இயற்கைக்கு வந்து நம்ம இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நம்மாழ்வார் ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்திங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி எல்லா ஸ்பீச்சும் சொல்லியிருப்பார். அவரும் பாவம் எவ்வளோ வயசாகி எவ்வளோ கத்தி கத்தி சொன்னார், சுகருக்கு இது பண்ணுங்கள், ஆவாரம் பூ சாப்பிடுங்க, இயற்கையான முறையில் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், இயற்கையாக விளைவிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். கேட்குறவங்க கேட்டு நல்லபடியாக பயனடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, கேட்காதவங்களும் இருக்கிறாங்க. கொய்யா டெய்லி ஒரு கொய்யாக்காய் கண்டிப்பாக சாப்பிடணும். அவரோட பதிவுகளெல்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏழு தலைமுறை இல்லை பத்து தலைமுறை வாழ்கிற மாதிரி தான் அவர் எல்லாமே சொல்லியிருப்பார் நம்மாழ்வார். அதை பற்றி கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சும்மா டிக்டாக்கு, டான்ஸு அதுவும் நமக்கு தேவை, ஒரு பொழுதுபோக்கு தான். அதுக்கு மேலே முக்கியமான தகவல்கள் வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்து நம்ம கேட்கும்போது அது நம்ம மைண்டில் ஏற்பட்டு சும்மா ஏதோ ஒரு வழியே போயிட்டுருப்போம். ஆமால தூதுவளை பற்றி பேசினாங்களே அதை பற்றி நம்ம சட்னி செய்யலாம், சந்தையில் இல்லை கடையில் கூட தூதுவளை கிடைக்கும், அங்கே கூட வாங்கி இது பண்ணலாம். நல்ல பதிவுகளை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அதே தோணும், அதே நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தருவோம், அவங்களும் கொஞ்சம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோங்கிற மாதிரி நல்லா செழிப்பாக வாழ்வாங்க. நோய் இல்லாமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆய்வுகள்லேயே சொல்கிறாங்க டயபிட்டிஸ் இல்லாத பேஷண்ட்ஸே இல்லை, இல்லாத வீடே இல்லை. அதே மாதிரி ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணக்கெடுப்பில் அதில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஹார்ட் பேஷண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்ஸு, இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து வீசிங் ப்ராப்ளம் அது இதுன்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வீடே கிடையாது. அது காரணம் நம்ம வந்து இந்த பழைய இதுக்கு வந்து நம்ம திரும்பணும், பல விவசாய முறைக்கு திரும்பி இயற்கையை நேசித்து இலை தலை செடி கொடிகளை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி இன்னென்ன நோய்க்கு இன்னென்ன மருந்துங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம ஆழ்வார் ஸ்பீச் வந்து கண்டிப்பாக கேளுங்கள், பாருங்கள். இயற்கையும் நல்லாயிருக்கும், சமுதாயமும் நல்லாயிருக்கும். Thank you for watching my channel. Bye-bye.